Hey friends, welcome to our channel. It's me DK. It's me DD. Raji. So guys, இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோவோட வந்தாச்சு நம்ம. ஸோ இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த ஒரு அந்த டைமிங்கில் முடிக்கிற மாதிரி சேலஞ்சு கிடையாது. இது வந்து 24 hours சேலஞ்ச். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 24 hours சேலஞ்ச். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான 24 hours பார்த்தீங்கன்னா 24 hoursமே சாப்பிட்ருக்க மாட்டோம். அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, காலையில் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும், அதாவது 3 நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டுன்னு சாப்பிடுவோம். அதே மாதிரி அந்த 3 நேரமும் இட்லியே சாப்பிடணும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் என்ன ஒரு இதில் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே. ஸோ அதனால தான் இந்த சேலஞ்சை வந்து கொஞ்சம் இதாக எடுத்து பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நல்ல வீடியோ முடித்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னா ஒரு ஹோட்டல் போகலாம். ஹோட்டல்லேருந்து இங்கே கிருஷ்ணா போகலான்ட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க என்னென்ன வீடியோ வேணும்னு. அதேபோல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பை. சுரேஷ், நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஹோட்டல். இது வந்து வேணுகோபால் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில். நம்ம நேற்று இல்லை ஒன்று ஒரு வீடியோ போடுவோம் நாங்கள், அது இன்றைக்கி தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது இந்த ஹோட்டலில் கொஞ்சம் தள்ளி தான் அந்த ஹோட்டல் அந்த தள்ளி வேண்டியிருக்கு. ஸோ அது பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஹோட்டல் சைபம்ல கொஞ்சம் நல்ல ஹோட்டலு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் காலையில் வந்து இட்லி சாப்பிடலாம் சொல்லி வந்துருக்கோம். ஏன்னா காலையிலேயே நாங்கள் வீட்டில் பண்ணலாம்னு பார்த்தோம். நாங்கள் வீட்டில் பண்ணால் அது ஒரு மாதிரி 3 நேரமாக போய் வீட்டில் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து காலையில் ஹோட்டலில் பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். அக்கா போய் சொல்லுங்க. நாங்கள் வந்து இது என்ன என்ன இருக்கணும், சாம்பார் இட்லி அடிச்சிருக்கோம். வச்சு நார்மல் இட்லி, அதனால சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தான் இன்னைக்கு வேலை இருக்குது. இட்லி சுட்டுட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்கு. ஒரே இதுதான், 3 நேரமும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இட்லி வந்துச்சு. மூணு இட்லி வந்துச்சு. இங்கே சூப்பராக இருக்கும். என்னன்னா அந்த சாம்பாரில் வந்து அந்த கீ போட்டு தருவாங்க தானே, கிருஷ்ணா ஹோட்டல் தான் அது ஃபேமஸ். எங்கள் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாம்பார் இட்லி. சாம்பார் இட்லி சாம்பார் எங்கள் அம்மாக்கு இட்லினாவே பிடிக்கும். நான் வந்து நார்மல் இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இட்லியை வெறுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இட்லி எப்படி இருக்கு? ஆனால் லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி சொல்லி ஆகுது. ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு தெரியுதுன்னு பார்க்குறேன், அங்கே கிருஷ்ணா ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேரம் சாப்பிட்டா முடிஞ்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நேரம் இன்னும் 3 நேரம் இருக்குது. இந்த 3 நேரம் முடிஞ்சவொடனே சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இங்கே உட்காந்துருந்தா டிஸ்டர்பாக இருக்குது. மத்தியானத்துக்கான சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மத்தியானமும் இட்லி தான் பண்ண போகிறோம். ஸோ இட்லி பண்ண போகிறது இல்லை, இட்லி சேலஞ்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கான மாவுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவங்க தான் சமைக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ என்ன சமைக்கிறீங்க? சிக்கன் இட்லி. நான் தான் அவங்கக்கிட்ட நான் அந்த ஃபஸ்ட் வீடியோ சொல்லிப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம சிக்கனை வச்சு இது பண்ணிக்கலான்னு. ஸோ நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரைஸ் எதுவுமே நம்ம செய்யலை, வெறும் இட்லி மட்டும்தான். ஏன்னா இட்லி சேலஞ்சு மட்டும்தான் போகிறவே இட்லி சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இட்லி 24 hours இட்லி சேலஞ்சு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்சாக ஒரு இதுவும் பண்ணலாம், அது ட்ரை பண்ணலாம். ஏன் திவ்யா அது பண்ணலாமா? ஆ, அது பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். நாங்கள் ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அதை. ஏன்னா அதெல்லாம் முடியாதுன்னு தான் கிடையாது எதுவும். ஸோ இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரா பண்ணுறேன். இட்லி கூட கிரேவி சமையல் மாவுல ஊத்தி வச்சிட்டாங்க. தீபாவளிக்கு தான் சாப்பிடுவோம். பட்டுமா பட்டு குட்டி இங்க வா. ஏய், வெளி 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 மட்டும் பாரு. அவன் நம்ம செஞ்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாமா? செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணலாமா? அதுவும் இல்லாம ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்பவே லேட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைம் இப்ப 3:30. டைம் கட்டுறேன். டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3:30 ஆயிடுச்சு.
ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதையும் இந்த லைகரை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது. இல்லை அதுவும் இல்லாமல் நான் எடிட் பண்ணி வீடியோலாம் போடுறக்குள்ளேயே டைம் ஆகி போச்சு எனக்கு. ஆனால் ஜஸ்ட் மிஸ் கரண்ட் இப்போ தான் போச்சு. சாப்பிடலாம் போவது கரண்ட்டும் போயிடும் இந்த சம்மர் டைம். ஸோ அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அது ரெடியானதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலாமா? ஸோ கேஸ் நம்ம ரெடியானதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இட்லி எல்லாமே ரெடி ஆகிட்டோம். ஏன்னா அவங்க வந்து கேமரா சென்டரில் வச்சுட்டு இருந்தோம்னா அவங்களால சமைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ரெடி ஆனவனே அங்கே இட்லி சாப்பிடும்போது நம்ம கன்டினியூ பண்ணலாம். பை. ஃபைனலி இந்த ஃபுட் இஸ் ரெடி. ஃபுட்டுனா எதுவும் கிடையாது, இட்லி தான். இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சண்டே அன்னைக்கு என்ன சொல்ல வருதுன்னா, சண்டே அன்னைக்கு இட்லி சாப்பிட்றதே பெரிய விஷயம். அது காலையில் நைட்டு சாப்பிட்றாலும் டென்ஷன் ஆகும். எனக்கு எங்கள் அக்காவுக்கு சொல்ல போனால் இட்லியே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அதுவும் சண்டே அன்னைக்கு மதியானம் சாப்பாடெலாம் போட்டு அந்த சிக்கன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுவே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ சாப்பிட்டு தான் அவனுக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்து சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்குது. அது சரி, நல்லாயிருக்கும். அது இட்லி சாப்பிட்றீல்ல, இட்லி இருந்தால் சூப்பராக இருக்கும். இட்லியை வேணால் சாப்பாடு பிணைஞ்சு சாப்பிடு. அதான் அதான் கைஸ் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த 24 hours சேலஞ்சை நம்ம இன்னும் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 நேரம் சாப்பிட வேண்டியது இருக்குது. கேமரா ரொம்ப லோவராக இருக்கும். இப்படி எடுத்து ஓகே தானே? ஓகே தான் இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம போடுற வீடியோ எதுவுமே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்டில் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க, நம்ம முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு காட்டுறேன். செஞ்சுருக்காங்க இல்லை செஞ்சுருக்கேன் நான் செய்யலை. இட்லி இது பாருங்கள், என்ன ஒரு மாறு இருக்குடி. கடையில் வாங்கின மாவுது இட்லி எப்படி நல்லா இருக்கு. கடையில் வாங்கின சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்புல சிக்கன் கிரேவி. கிரேவி ஏன்டா என் சமையல் இப்படி அசிங்கப்படுத்துறேன். அது வந்து மூட முடியாம அமைஞ்சு போய் ரெண்டு அடசல் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு இந்த சாப்பாடு மட்டும் இருந்தா வேற லெவல்ல சமைச்சது. நல்லா சமைச்சாலும் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. கிடையாது. ஸோ 24 hours இட்லி சேலஞ்ச் பண்ணுறது முழுக்க முழுக்க என்ன சொல்கிறது, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமாம். சரிதான் கைஸ், நான் சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சாப்பிட்டு அந்த கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகுது. ஸோ நான் சாப்பிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம மதியானம் இட்லி சேலஞ்ச் வந்து முடிச்சிட்டோம். மதியானம் இட்லி சேலஞ்ச் கிடையாது, மதியானம் சாப்பிட வேண்டிய இட்லியை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க, ப்ளஸ் திவ்யாவும் சாப்பிட்ருக்கா. முடிச்சிட்டேன். ம். ஸோ நான் ஒரு நிமிஷம் ஃப்ரண்ட் கேமராவில் வரேன் பாருங்க. சாப்பிட்டாச்சு நான். ஸோ அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க. லாஸ்ட்டா? லாஸ்ட்டு அவ்வளோ சாப்பிட்டா முடிச்சிட்டில. பெஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மத்தியானம் முடிச்சாச்சு, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். குழம்பு மட்டும் இருக்கும், குழம்பு இருக்குது. ஸோ நைட்டுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். இட்லியிலே ஏதாவது வெரைட்டி மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். என்னடி பண்ணுறேன்? சில்லி இட்லி, சில்லி சில்லி இட்லி, சில்லி இட்லி பண்ணுறாங்களாம்மா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு மத்தியானம் முடிச்சாச்சு. ஸோ இனி நைட் ஒரு இது மட்டும் இருக்குது, ப்ளஸ் நாளை காலையில் இருக்குது. ஸோ நான் ஈவினிங் ஏதாவது ரெடி பண்ணும்போது நான் காட்டுறேன். இது வரைக்கும் பாய். 1 hour later. ஹே கைஸ், இப்போ வந்து நான் சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல நைட் வந்து சில்லி இட்லி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45. நான் செய்ய ஆரம்பிச்சது 7:45. தூங்கிட்டேன் நான் மதியானம், நிறையா டயர்டாயிருச்சா தூங்கிட்டேன். நான் 7:45 செய்ய ஆரம்பித்தேன். இப்போ செய்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறேன்னா, நீட்டாக கட் பண்ணி அது இட்லி வேக வச்சு இது குடமிளகா இது எல்லாமே வேக வச்சு பண்ணுறதுக்குமே அவ்வளோ டைம் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து சரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா இட்லியே ஒன்றே தான் சாப்பிட்ருந்தா இதாகும். அது என்னென்னா, நம்ம 3 நேரமும் அந்த இட்லி 2 நேரம் வந்து நம்ம என்ன பண்ணோம், சாம்பார் இட்லி அப்புறம் வந்து இட்லி வித் சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். அது எல்லாமே அந்த இட்லியும் குழம்பு கூட காம்பினேஷன் கூட தான் சாப்பிட்ருந்தோமா. சரி, அது நாங்களும் சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு சில்லி இட்லி செஞ்சு வச்சுருந்தேன்.
மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வீட்லேயே தான் திவ்யாவே தான் செஞ்சுருக்கா, நாங்கள் கடையிலலாம் வாங்க கிடையாது. ஸோ இது அவர் பார்த்தீங்கன்னா இது என்னமோ சொன்னால் மசாலா பத்தலைன்னு சொன்னால், ஸோ அது கூட வந்து எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்தேன். அது வறுத்தெடுக்க வறுத்தெடுக்க அது வந்து என்ன சொல்றது ஒரு வத்தல் மாதிரி டேஸ்ட் கொண்டு வரும் சரிங்களா. அது சாப்பிட்டோன்னே எங்க அம்மா அது வந்து 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 அதுல ஒரு சண்டை வந்து இது இப்ப வந்துட்டு சாப்பிட்டு நீங்க அப்படியே குடுத்துதான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படிங்குது. எப்படி இருக்கு? ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அது என்ன சொல்றது இந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அதெல்லாம் போட்டு எந்த டிஷ் செஞ்சாலுமே நல்லா இருக்காது. எங்க அம்மாவுக்கு வந்து என்ன சொல்றது அரைச்சு இது பண்ணி செய்யறதுதான் பிடிக்கும். அதனால இன்னைக்கு சாப்பிட்ற கேஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. பாருங்க எந்த சைடு கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு நல்லா இருக்கு. சோ வெல் டன். நல்லா இருக்கு. ஆனா லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட் லைட்டா வருது. புளிப்பு மாவுல தக்காளி சாஸ் போட்டு ஊத்தி மாவுல வருதுடா கொஞ்சம் மாவு மாவுல வருது. டொமேட்டோ சாஸ்ல கம்மியா தான் ஊத்துனேன். இது ஸ்நாக்ஸா குடுத்துறீங்களா? என்னது இதெல்லாம் இத எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ஆ சாப்பிட சாப்பிட்டுக்கோ. அதனால பாதி வச்சிட்டேன். முக்காவாசி முடிச்சாச்சு. கால்வாசி காலையில பாத்தீங்கன்னா கால்வாசி, மதியானம் பாத்தீங்கன்னா அரைவாசி, இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா முக்காவாசி. இன்னும் முழுசா முடிக்கிறதுக்கு நாளைக்கு காலையில முடிச்சா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஓ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு இட்லியே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. இவ கூட ஒரு இவ்வளோ கூட ஒரு அளவு பிடிக்கல வச்சுக்கோங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது. ஸோ அதே மாதிரி நாங்கள் சேலஞ்சாகவும் பண்ணலாம் தான் யோசிச்சுட்ருக்கோம். தகட்டுது சாப்பிட 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 அம்மா போர் அடித்த மாதிரி இருக்கு. சரி சரி நீங்கள் கட்டாக்குல ஒன்று சரிதான். வேற என்ன சேலஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ எனக்கு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இன்னும் ஃபன்னா என்டர்டெயின்மெண்ட்டா நல்லா வேற லெவல்ல இனி வீடியோஸ்லாம் வரப்போகுது. இந்த குவாலிட்டி கண்டென்ட்ல வேற மாதிரி பண்ண போறோம். ஸோ எங்க அம்மா தான் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. பாத்திரம் கழுவுற மாதிரி காட்டு உருளா உருளா. எஸ் நம்ம நாளைக்கு காலையில தான் திருப்பியும் நம்ம சாப்பிட்டு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஏன் நான் இப்படி பேசுங்க எனக்கே தெரியல, ஏன்னா ஒரு மாறு இருக்கு வயிறு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வேறு லெவலில் கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஸோ என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் வேறு லெவலில் பண்ணியிருந்தால் வீடியோலாம் வேறு லெவலில் போடலாம். ஸோ இன்னும் விலாக் வீடியோஸு என்டர்டெயின்மெண்ட்டு ப்ராங்க்ஸு அப்புறம் என்னது சேலஞ்சஸ் இன்னும் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஷேக் ஆகுது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா டூ செக் இட் கேஸ். வேறு லெவலில் இருக்கும் வீடியோலாம். ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கொரியன் ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், கொரியன் நூடுல்ஸ் ஸ்பைசி நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஜோரோ சிப் சேலஞ்சாக பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த அதில் நாங்கள் சொன்னதில் வந்து இன்னும் யாருக்கும் புரியல போல இருக்கு. ஸோ அது வந்து 10K வியூஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 100 likes 1000 likes வரணும். வந்தால் நாங்கள் அது வந்து தனித்தனியாக நாங்கள் சிப்ஸ் வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். ஷேக் ஆகுது பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் அதை பண்ணோம்னா நீங்கள் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் அடுத்த பாட்ல பாருங்க. அடுத்த பாட்லாம் கிடையாது, இந்த வீடியோட கண்டினியூ ஆகும். சோ எனக்கு நான் உளறிட்டு இருக்கேன். சோ இதோட நம்ம இந்த சாப்பிடுவோம். குட் நைட். ஆனால் வீடியோ கன்னியாகும் நாளைக்கு காலையில். நாங்கள் இது பண்ணுறது நாங்கள் விலாக் கன்னியூ பண்ணுவோம். விலாக் கிடையாது. நாளைக்கு காலையில் என்ன செய்ய முடியாது, ஹோட்டல் தான் நம்ம போகிறோம். என்ன ஹோட்டலுக்கு போனோங்கிறா? ஆ எத்தனை டைம் நானே செஞ்சு உட்காந்துருப்பேன். ஷேக் பண்ணாத. சரி ஓகே கேஸ், ஒடி இருக்கான்னு பார்ப்போம். சரி ஓகே கேஸ், பை பை. நாங்கள் தூங்குறோம். நாளைக்கு காலையில் கன்னியூ பண்ணுற திருப்பியும். பை பை. ஸோ கேஸ் ரெடியா? ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நைட் தூங்கி எழுந்துச்சு. நைட் அதை நம்ம இதை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா காலையில் மத்தியானம் நைட்டு மூணுமே இட்லி சேலஞ்ச் முடிச்சிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த காலையில் மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த இட்லி சேலஞ்ச் 24 hours இட்லி ஈட்டிங் இட்லி ஈட்டிங் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிட்டே இருக்கிறது தான். வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம போகிற இதெல்லாம் நான் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நஷ்டநாயக மலையம், இது என்ன ஹோட்டல் பேர், அமுதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, கொஞ்சம் பெரிய ஹோட்டல் தான், வெஜ் ஹோட்டல் தான். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் காலையில் டிஃபன். எனக்கு காலையில் வீட்டில் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஏன்னா என்ன நைட் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுங்க, எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ இவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கன்னு பாருங்கள். நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட காலத்தில் இருக்கிற மினி அம்பாசிடர், மினி அம்பாசிடர் சி இட்லின்னு சொல்லுவாங்க, அது எத்தனோடு இருக்கும் இட்லி. அவர் வந்து எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவது வந்து உங்களுக்கு பெரிய இட்லி வேணுமா சின்ன இட்லி வேணுமா, அதான் பெரிய இட்லினா இருந்தால் சின்ன இட்லி வேணும்னு எங்கள் அம்மா கேள்வி. எங்கள் அம்மா பாருங்க இங்கே பேசிட்டு இருக்கிற கூட தெரியாம அவங்க பாட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஆர்வம் எங்கள் காலத்து இட்லி அப்படிங்கிற சாப்பிடணுங்கிற ஆர்வம் தான் கைஸ். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டா இந்த சேலஞ்ச் வந்து ஓவர். ஸோ நாங்கள் சாப்பிட்டு கண்டிப்பு பண்ணிக்கலாமா, சாப்பிட்டு கண்டிப்பு பண்ணிக்கலாமா, இல்லை எனக்கு இட்லி வந்தவொடனே நான் காட்டுறேன் எனக்கு நான் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் ஆர்டர் பண்ணியிருந்த இட்லி வந்துருச்சு, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நார்மல் இட்லி தான். ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி இதெல்லாம் வந்துருக்காங்க. கைஸ் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை வெற்றிகரமாக முடித்து விட்டோம், வெற்றிகரமா நாங்க முடிச்சிட்டோம். ஆமா ரொம்பவே கடுப்பா இருந்துச்சு. எங்க அம்மா இட்லியே வச்சிருப்பாங்க, இனி எங்க போனாலும் இட்லி கிடைக்காதே. இல்ல எனக்கு வந்து நேத்து நைட் அது ஏதோ டிஃபரெண்டா செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சு தந்தா, சோ அதுவே சாப்பிட்டு எனக்கு நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஆயிருச்சு. சோ பாத்தீங்கன்னா இருங்க கைஸ், கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுது. ஷேக் ஆகுதா? இருக்காது, இருக்காது. அங்க ஷேக் ஆகுது. ஆ கைஸ் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, ஒரு மாதிரி நீங்களே அது ட்ரை பண்றீங்கனாலும் ரொம்பவே கடுப்பா இருக்கும். நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிற ஒரு இது, கொடுமையெல்லாம் இல்லை டென்ஷன் ஆகுது. இது சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகுது. இனி இட்லியே நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாலு நேரம் பார்த்தீங்கன்னா இட்லியே சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. உங்கள் உன்னோட இது சொல்லி, எங்கள் அம்மா தான் இட்லியோட, எங்கள் அம்மா 5 வேளை சாப்பிட்ருக்காங்க. எப்படி எங்க போன வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிளாக்ல வந்துட்டு எங்கள் அம்மா நைட் இட்லி தான் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு ஃபுல்லாகவும் இட்லி தான் சாப்பிட்ருக்காங்க. 5 வேளை எங்கள் அம்மா சாப்பிட்ருக்காங்க. சொல்ல போனால் நான் இன்னைக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் திரும்பி பார்த்தா அடுத்த நாள் இட்லி சேலஞ்சுன்னு சொன்னாங்க டீ. அப்புறம் தான் எனக்கு ஐயோ இது என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி இட்லி தான் பிடிக்குமே பிடிக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இது ஒரு சேலஞ்சாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஓகே பண்ணேன். சொல்லப்போனால் நல்லா இருந்துச்சு, என்னன்னா எனக்கு கொஞ்சம் வெறுப்பாயிருச்சு. நாங்களும் பார்த்தேன் எப்போ எந்த ஹோட்டல் போனாலும் நாங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுமா டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ண அப்படிங்கிறோம். எந்த ஹோட்டல் போனாலும் சரி இட்லி இட்லி இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நிறையா சாப்பிட மாட்டேன் நான். அதான் ஒரு பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த மாதிரி இட்லி சேலஞ்சு பண்ணுச்சு. அதனால் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். முதல்ல நல்லா சாப்பிட்ருந்தேன், அப்புறம் எப்போ இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்ததோ அதுலேருந்தே நான் கொஞ்சம் ஃபுட்டு கான்ஷியஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு இட்லிலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்காது. அதனால் எங்கே போனாலும் மேக்ஸிமம் இட்லி சாப்பிட்ருவேன். ஸோ கைஸ் அதுதான், நாங்கள் இப்போ தான் அந்த ஹோட்டல் விட்டு வெளியே வந்து அங்கே பார்க்கிங்கில் இருந்தனால எடுக்க சொன்னாங்க. பார்க்கிங் எடுக்க சொல்லலை, நம்ம எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து நிறுத்தி பேசிக்கலாம், ஏன்னா ஃப்ரீயாக பேச முடியாது. அப்புறம் வேறு வண்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி. ஸோ அதனால தான் நாங்கள் வெளியே வந்து பேசி வெளியே வந்து நாங்கள் விலாக இது கண்ணி முடிக்கிறோம். சி எனக்கு வாயை வளருது, சி வளருது. ஓகே கைஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் மட்டும் போட்டுட்ருங்க. இந்த வீடியோ வேணும் ப்ரோ, இல்லை இது தப்பாக இருக்குது ப்ரோ, இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம இதுவே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நாங்கள் இதை விட அப்கிரேட் பண்ணலாம் தான் முடிவில் இருக்கும், ஏன்னா வந்து இந்த கேமரா குவாலிட்டி ப்ளஸ் ஸ்டோரேஜ் எங்களுக்கு பத்தவே இல்லை சுத்தமாக. ஸோ அது மட்டும் அப்கிரேட் பண்ணிட்டோம்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும் நம்மளோட சேனலில் வீடியோஸில் வேற லெவல் வரப்போகுது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு 24 hours சேலஞ்சுங்கிறது நாங்கள் லைஃப் டைமில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு 24 hours சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த 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 இதுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த இதுக்கு வந்தாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கோம் எதை நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத வந்து திருத்திக்க முடியும். ஸோ வந்து கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ நெக்ஸ்ட் வச்சு சொல்லுவான். ஸோ கைஸ் அவ்வளோதான், ஏன்னா பெருசாக போயிட்டு இருக்கு வீடியோ. ஏன்னா நம்ம வீடியோ வந்து சின்னதாக போட்டால் தான் நீங்களும் பார்ப்பீங்க, அப்போ என்ன தேவை அப்படியே ஓட்டி விட்டு போயிருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா டூ செக் இட் டேஸ், ஏன்னா எல்லாமே வேறு லெவல் கண்டென்ட்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், எதுவுமே போர் அடிக்க மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸாக தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வேறு லெவலில் கண்டென்ட்ஸும் இன்னும் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ அது மட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் என்ன நீங்கள் அப்போ கமெண்ட்டில் நீங்கள் சும்மா எதுவுமே பண்ண வேணாம், என்ன கண்டென்ட் வேணும் உங்களுக்கு, என்ன கண்டென்ட் வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம். ப்ரோ இது பண்ணுங்கள், எனக்கு இது
இது வரைக்கும் நான் யாரும் பார்த்தது இல்லை இப்படி பண்ணி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அது பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் இந்த இட்லி சேலஞ்சே அவ்வளோக்கு யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஓகே, கை வலிக்குது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நீ ஸ்டுடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீ ஸ்டுடியோனா என்ன, இன்னைக்கு நாளைக்கு இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வீடியோ வந்துடும். நாங்கள் ஷார்ட்ஸ் நீ அப்லோட் பண்ண போகிறோம், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சோ ஷார்ட்ஸ் இருக்கக்கூடிய சவாலஞ்சஸும் நல்லா என்ன சொல்றது இன்டராக்டிவா கை வலிக்குது பெஸ்டா இருக்க போகுது. சோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அவர் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரமா ஓட்டி விட்டு பாக்குற மாதிரி இருக்கு. சோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் வந்து எங்களோட நாங்க என்ன பண்றோம், என்ன பெர்ஃபார்மன்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி கைஸ், பை பை. இந்த வீடியோ அவ்வளவுதான், பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Okay then. Bye. Yeah.